ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க புத்தம் புதிய தகவலுக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கலாம். இந்த பொருள்லாம் கையில் வச்சுக்கிட்டு ஒரு விவசாயம் பண்ணணும். குறைஞ்சபட்சம் இதில் எதெல்லாம் முக்கியமோ, இதில் நான் ஒரு ஒரு சில பயிர் பாதுகாப்பு மட்டும் சொல்கிறேங்க. யாருக்கெல்லாம் புழு வரக்கூடிய பயிர்கள் நம்ம பண்ணுறோமோ, புழு வரக்கூடிய பயிர்கள் முக்கியமாக கத்திரிக்காய் புழு, ஒரு புழு கண்ணுக்கு தெரியக்கூடிய புழு இருக்கா, ஒரு முதலுதவி மாதிரி என்ன செய்யணும்? ஆ, இந்த மெட்டாரைசியம்னு ஒன்று போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வாங்கிக்கணுங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு பாக்கெட் போதுங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டங்க. இது எங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து ஜெர்சி மாடு வளர்க்குறோமோ, வெளிநாட்டு வகை மாடு வளர்க்குறோமோ, அந்த மாட்டோட சாணத்தை பயன்படுத்தும் போது இதிலிருந்து ஒரு 2 ஸ்பூனு அல்லது 3 ஸ்பூனு இதை எடுத்து மணலோட கலந்து அந்த இதில் சாணத்தில் போட்டு நல்லா புரட்டி விட்டுட்டு அப்புறம் மணணும். இவ்வளோ இவ்வளோ பெரிய வெள்ளை கலர் புழு பார்த்துருக்கீங்களா சாணத்தில், அது தாங்க உங்களோட மெயின் எதிரி. இந்த புழு என்னெல்லாம் பண்ணும் தெரியுங்களா, இவ்வளோ பெரிய தேக்கு மரத்தை கூட போட்டு தள்ளிடுங்க, 5 வருஷம் 10 வருஷத்து மரத்தை கூட போட்டு தள்ளிடும். நம்ம நினைப்போம், நான் நல்லா தானே தண்ணி கொடுத்தேன், நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், எங்கேருந்து நடந்துச்சு அப்படின்னு நினைப்பீங்க, சத்தமே எல்லாம் போட்டு தள்ளிடும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வெறும் ஒரு 100 ரூபாய்க்கு அந்த பொருள் வாங்கி வச்சுக்கணும். இந்த எங்கெல்லாம் நம்ம பயறு வகை பயிர்கள் போடுறோமோ, பயறு வகை பயிர்கள் போடுறோமோ, மலர் பூ பயிர்கள் எங்கே போடுறோமோ, இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும். அதாவதுங்க, இது வந்து நம்ம பயன்படுத்தி ஆகணும்னு நான் சொல்லலை, நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் வந்து இதுதான் நம்மளுடைய விவசாயத்தோட அடிப்படை. இது ஒன்று இருந்தால் போதுங்க. இந்த வேப்பம் முன்னாக்கும், வேப்பம் கொட்டையும், புங்கம் புண்ணாக்கும், புங்க விதை இருந்தால் மட்டும் போதுங்க, இந்த மக்கள் வந்து திருப்பி நம்ம எவ்வளோ விஷயத்தை பண்ணிடலாம். ஆனால் அதை நம்ம போட மாட்டோம், நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், அதை செஞ்சால் இது தேவையில்லை. ஆனால் கடைசி முயற்சியாக நம்ம பயிரை காப்பாற்றுறதுக்கு இது வேணும். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறப்பையும் இந்த 3 எண்ணெயை கையில் வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் இது 1 கிலோ 1 லிட்ரு, இது 1/2 லிட்ரு, இது 1/2 லிட்ரு, அவ்வளோவாது வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் எல்லா பயிருக்கும். உழுகிறது பற்றி சொன்னேங்க, இந்த சணப்பு தக்கை பூண்டு, இதோட முக்கியத்துவம் வந்து நான் ஒன்றே யாருக்கெல்லாம் முக்கியம், நம்ம பல வேலை பண்ணுவோம், அது வேறு விஷயம். உப்பு நிலங்கள் எங்கே இருக்கோ, உப்பு நிலங்கள்னு நீங்கள் வந்து மண் பரிசோதனை பண்ணுங்க. கலர் அமில நிலை யாருக்கெல்லாம் 7.3க்கு மேலே போட்டிருக்கோ, அவங்கெல்லாம் ஒரு தடவையாவது மழையை அனுசரித்து இதை போட்டு விட்றணும். சணப்பு தக்கை பூண்டு வளர்த்து விட்டு 38வது நாள் 39வது நாள் மடக்கி உழுது விட்றணும். உங்கள் நிலம் சூப்பராக மாறிடுங்க. விதை வேணும்னா கேளுங்க, அரசாங்கத்திலே மானியத்தில் தர்றாங்க. அப்படியே அவங்க கொடுக்கலன்னா சொல்லுங்கள், நான் வந்து நம்பர் தர்றேன், அவங்கள்டெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க, கம்மியான விலை தான், நம்ம நிலம் நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரே ஒரு மாடு மட்டும் வாங்குங்க, பல காரியம் பண்ணலாம்ட்டு. அதில் முக்கியமான விஷயம் வந்து இந்த ஜீவாமிர்தம்ங்க. இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், தக்காளி வெளுத்து என்ன கொய்யா வெளுத்து போச்சு, எலுமிச்சை வெளுத்து போச்சு, தென்னையில் குறும்ப உதிருது, செடி வந்து என்ன பூவில் வந்து மல்லிகை பூச்செடி வந்து பெருக்க மாட்டேங்குது, இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயம் சொல்கிறோம். அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஜீவாமிர்தம். இதான் ஈயம் கரைசல் நான் சொன்னேன், பஞ்சகாவியா அமிர்த கரைசல். இது அடுத்த ஒரு முக்கியமான ஐட்டங்க. தயவுசெய்து
நீங்க கெமிக்கல் விவசாயம் பண்றவங்களாவே நீங்க இருக்க கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. பட் அப்படியே பண்ணி தான் ஆவேன் அப்படின்னா நீங்க வச்சுக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் அட்லீஸ்ட் இது. இது என்ன செய்யணும்னா மீனோட வயிறு கழிவு இருக்கு பார்த்தீங்களா, மீனோட கழிவு ஞாயிற்றுக்கிழமையில விற்பாங்க, எவ்வளோ கிடைக்குதோ. அதில் முக்கியமான தொழில்நுட்பம் என்னென்னா நாட்டு சர்க்கரை அல்லது நாட்டு வெல்லம் அல்லது கருப்பட்டியை முந்தன நாளே வாங்கி ஒரு கிலோவை இடித்து தூளாக்கி வச்சுக்கணும், அரை கிலோவாக கட்டி வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த நாள் எவ்வளோ வயிறு கிடைக்கும்னு தெரியாது. ரெண்டு கிலோ கிடைக்குதுன்னா, ரெண்டு கிலோ வயிறு கிடைக்குதுன்னா ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரையை உள்ளே போட்டு நம்ம இதை தயார் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன செய்யணும், ரெண்டு கிலோ கிடைச்சதுன்னா 7 மணிக்கு சொல்லி வைக்கிறீங்க, 10 மணிக்கு போய் வாங்கிட்டு வர்றீங்க, ஒரு பெயிண்ட் டப்பா அது மாதிரி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டப்பாவில் உள்ளே போட்டு ஒன்று நல்ல குச்சி அல்லது ஒரு இன்ச் பைப்பு அந்த மாதிரி பைப்பை வச்சு நல்லா சுருங்க, அல்லது கையில் ஒரு பிளாஸ்டிக் பையை வச்சு வயிற்றை நல்லா பிணைஞ்சு விட்டுருங்க. பிணைஞ்சு விட்டிங்கன்னா கூலாக மாறிடும், அல்லது வச்சு சுற்றுனீங்கன்னா வயிறுலாம் கிழிஞ்சு கூலாக மாறிடும். இது 2 கிலோனா 2 கிலோ நாட்டு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி, அதை இதுக்குள்ளே போட்டு நல்லா புரட்டி அதிரச பதத்தில் அப்படியே தட்டி வச்சு தண்ணி ஊற்றாமல் மூடி மேலே தூக்கி வச்சிடணும். தேதி எழுதிடணும், என்னைக்கு கலந்தீங்கன்னு வச்சிடணும், 18 நாள் கணக்கு. சாமி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வாழை போடுங்க, நெல்லி போ, அதாவது எந்த விவசாயம் வேணாலும் பண்ணுங்கள், உங்கள் விவசாயம் செழிக்கணும்னா இது ஒன்று இருந்தால் போதுங்க. இப்போ நான் சொன்னதுக்கு எப்படி செலவாயிரும்னு சொல்லுங்கள், மீனோட வயிறாவையும் எப்படினாலும் தூக்கி போட்டு போகிறேன் ரைட்டுங்களா, அதை வாங்க போகிறீங்க. நாட்டு வெள்ளம் நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை 45 ரூபான்னு நினைக்கிறேங்க, 40 ரூபா 45 ரூபாய்ங்க. கருப்பட்டிங்க 80 ரூபா, 3 வகையான கருப்பட்டி இருக்குங்க, 260 ரூபா, 160 ரூபா, 80 ரூபா, எந்த கருப்பட்டியை வாங்கிக்கோங்க, அவ்வளோதானுங்க செலவு. இதை மட்டும்தான் நான் சொல்கிறேன், வேற எதுவும் சொல்லலை. கருப்பட்டி இப்படி கலரில் இருக்கணுங்க. இதெல்லாம் நிறையா சொல்லணும், டைம் இருக்குமான்னு தெரியல. இந்த பூ விவசாயம் பண்ணுறவங்களுக்காக ஒரு சிறப்பு செய்தி சொல்கிறேங்க. இந்த மல்லிகை பூ அல்லது வேறு எந்த பூ பண்ணுறவங்களுக்கும் அதிகமான பூ வேணும்னா, அதிகமான பூ வேணும்னா 1.5 லிட்டரில் 10 லிட்டர் டேங்கில் 1.5 லிட்டர் ஒன்று கலக்கணும். அந்த இது என்ன கலக்கணும்னா, உதாரணத்துக்கு 10 டேங்க்கு அடிக்க போகிறீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் கலக்கணும்னா 10 டேங்குக்கு 5 லிட்ரு, அப்போ 5 லிட்டர் மோர், அதை நல்லா மூடி புளிக்க வச்சுக்கணும். 4 நாள் நல்லா மூடி புளிக்க வச்சு மூடியை திறந்தாலே தலையை திருப்புற அளவுக்கு நல்லா புளிச்சிடணும். அந்த புளித்த மோரில் 1/2 கிலோ அரப்பு கலந்து மூடி 2 நாள் வைக்கிறீங்க, வடிகட்டுறீங்க. அதை அடிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம், இலைய விட பூ அதிகமாக இருக்கும். செஞ்சு பாருங்க, இது ஒரு கரைசலுங்க. உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய எல்லா பொருளும், வேப்பெண்ணெய், புங்க எண்ணெய், சோப்பு, இது மூணு தானுங்க. இதை மட்டும் நான் எல்லாமே இந்த புக்கில் கொடுத்துருக்கேன் சரிங்களா, ஒன்றும் எழுத வேண்டாம், புக்கில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். எளிமையான முறைங்க, ஆனால் கடைபிடிக்கணும், அவ்வளோதான். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சரிங்களா. இது எல்லாமே உள்ளே இருக்குது, இங்கே பாருங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்க, இந்த புண்ணாக்கு இருக்குது பார்த்தீங்களா, புண்ணாக்கோட முக்கியத்துவம் என்னென்னா, எங்கெல்லாம் வந்து இந்த அமில காரநிலை போட்டதில் சாம்பல் சத்து குறைவுன்னு போட்டாங்களோ, சாம்பல் சத்து குறைவுன்னு போட்டிருக்கோம். சாம்பல் சத்தோட முக்கியத்துவம் என்ன தெரியுங்களா, வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றீங்க, பரவாயில்லப்பா இந்த தாரை எடுத்து சாப்பிட்டா நல்லா இனிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கள. ஒரு பழத்தை சாப்பிட்றீங்க, மாம்பழம் சாப்பிட்டோன்னே அப்பா நல்லா திதிப்பாக இருக்குது அப்படிங்கிறீங்களா, இனிப்பை கொண்டு வர சாம்பல் சத்து. ஒரு பயிர் இருக்குன்னா பயிரோட முழு விளைச்சலை கொடுக்குற சாம்பல் சத்து. ஒரு சுரக்காய் வித போடுறீங்க, சுரக்காய் வந்து அப்படி நல்லா குண்டா அழகா அதோட ரகத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இது இருக்கணும். அது எங்கே கிடைக்கும், புண்ணாக்கில் கிடைக்கும், புண்ணாக்கில். புண்ணாக்கு என்ன செய்யணும், எந்த புண்ணாக்கும் முக்கியமாக கடலை புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, 200 லிட்டருக்கு 20 கிலோவை கலந்து 3 நாள் ஊற வச்சிடணும். 4வது நாள் ஊறல் எடுக்கும், மூடியை திறந்து கலக்கி விட்டு 1 தூருக்கு 1 லிட்ரு பாசனம் பண்ண ஈரத்தில் போட்டு விட்றணும். சார் ஒன்றும் இல்லை சார், நான் அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் வந்து இதில் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும்
ஸ்லைட்ஸ் தான் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உயிர் வேலி, இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம டீட்டெயிலாக பேசணும். உயிர் வேலிகள் நீங்கள் பயன்படுத்துங்க சரிங்களா, நமக்கும் ஆகும் நம்மளுடைய பறவைகளுக்கும் ஆகும். இது ஒரு நல்ல விவசாயங்க. கலாக்காய், நம்ம விட்டு போன விவசாயம் தான் கலாக்காய் விவசாயம். செப்டம்பர் மாதம் கடைசியில் பண்ணணும், எழுதி வச்சுக்க, வேணுங்கிறவங்க எழுதி வச்சுக்கோங்க. செப்டம்பர் மாதத்தில் கேளுங்க, இதோட கலாக்காய் நாற்றுகள் கிடைக்கும், வேலியில் போட்டு விடுங்க. இது ஒரு இது இதை எங்கே பார்த்துருப்பீங்க தெரியுமா, கேக்கில் சின்ன பிள்ளைகளுக்கு கேக் வெட்டுறப்ப மேலே ஒன்று குத்தி வைப்பாங்க தெரியுங்களா, சிவப்புகள் எல்லாம் இதானுங்க. அது நம்ம கலாக்காய் தான், ஆனால் இது வேணுங்க. இன்னைக்கு இது பயங்கர டிமாண்டில் போயிட்டுருக்கு, வேணும்னா வாங்கி நம்ம பண்ணிக்கலாம். இந்த அட்டைகள் வந்து ரொம்ப முக்கியங்க விவசாயத்தில். எந்த பயிர் பண்ணுறதுனாலும் மஞ்சள் அட்டை, ப்ளூ கலர் அட்டை, ஒன்றுமே இல்லையா. இதை எப்படி தயார் பண்ணலாம் நம்மளே, ஒரு குடிக்கிற தண்ணி பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிங்க, நல்லா பெயிண்ட் அடித்து அதில் வந்து க்ரூட் ஆயிலை தடவி விடுங்க, இல்லைனா கிரீஸை தடவி விடுங்க, நிற்க வைங்க. பூச்சி பிடிக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை, எளிமையாக பூச்சி பிடிக்கிற கருவிகள் இதெல்லாம் இது அரசாங்கத்தில் மானியத்தில் தர்றாங்க, வேளாண்மை துறையில் தோட்டக்கலை துறையில். ஒன்றுமே இல்லைன்னா நம்ம செஞ்சுக்கலாங்க, பல்பு தட்டு தண்ணி கண்டிப்பாக. இது சாயந்தரம் 6 மணிலேருந்து 9:30 மணி வரலும் மட்டுமே, 6 to 9:30 மட்டுமே. அது பயன்படுத்தினோம்னா மிகப்பெரிய நன்மை இருக்குங்க, பூச்சிகள் பிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த யாரெல்லாம் வந்து கொய்யா எலுமிச்சை, கொய்யா எலுமிச்சை கோடு கோடாக வரும் தெரியுங்களா, ப்ரௌன் கலரில் கோடு கோடாக வரும், சுரண்டி விட்ட மாதிரி இருக்கும், அப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா, பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். அதை பண்ணுறது வந்து வெள்ளை ஈன்னு ஒரு சின்ன ஈங்க, அதை வந்து சரி பண்ணோம்னா ஒரு பாட்டில் 4 ஓட்டை போட்டுக்கணும், 4 ஓட்டை, பாதி பாட்டிலில் 4 ஓட்டை தண்ணி, அதெல்லாம் 5 நெத்திலி கருவாடு 5 கருவாடு பிச்சு உள்ளே போட்டு, நெத்திலி கருவாடு பிச்சு உள்ளே போட்டு 5 பீஸு பிச்சு உள்ளே போட்டு மூடி கட்டி தொங்க விட்றணும். முருங்கை, கொய்யா, எலுமிச்சை வாங்குறவங்க வாங்குறமா, நீங்கள் போய் வாங்குறப்ப எப்படி பார்த்து வாங்குவீங்க, கொய்யா பழம் ஒரு காலத்தோட ஆள் விற்றுருக்கானா பல பழம் இருக்கா கோடு இல்லாமல் இருக்கா அப்படி நீங்கள் வாங்குறீங்களா, அப்படி தான் நீங்கள் விற்கணும். அதுக்கு தான் இது எளிமையான முறை சரிங்களா. இந்த குச்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த குச்சியை தயவு செய்து ஒவ்வொருத்தரும் அவங்க நிலத்தில் நட்டு வைங்க. இந்த குச்சி தானுங்க இன்றைக்கி இல்லை எந்த தோட்டத்துலேயும், இது மாதிரி குச்சி, ஒரு டீ மாதிரி ஒரு குச்சி. ஏன்னா பறவைகள் உட்கார்றதுக்கு இடம் இல்லை, பறவை உட்கார்ந்தாலே பாதி புழுவை பிடிச்சிட்டு போயிடும். அதே மாதிரி உயரமான குச்சிகள் வச்சுருந்தீங்கன்னா நைட்டில் ஆந்த வருங்க, ஒரு எலி இருக்காது. ஈவன் குரங்கு தொலைக்கு கூட ஆந்த இருந்துச்சுன்னா குரங்கு வராது. நிறைய பேர் கேட்குறீங்க மலையடி வாரத்தில் குரங்குக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு, குச்சியை மட்டும் நட்டு வைங்க, நீங்கள் அப்புறம் பார்த்துட்டு சொல்லுங்கள். மரத்தை பற்றி சொல்லிடுறேங்க, ஒரு 5 நிமிஷம். மரம் பற்றி, இந்த மலையடி வாரத்தில் இருக்கவங்களாம் இருக்கீங்கள, யாருக்காவது மலையடி வாரத்தில் இருக்கவங்க போய் என்னால் பார்த்து விவசாயம் பண்ண முடியலன்னா தயவு செய்து மரம் வளர்க்கணும். எப்படி மரம் வளர்க்கணும் அப்படின்னா, 4 வருடத்தில் பலன் தரக்கூடிய மரங்கள், 8 வருஷத்தில் பலன் தரக்கூடிய மரங்கள், 12 to 15 வருஷத்தில் பலன் தரக்கூடியது, 20 வருஷத்துக்கு மேலே, அப்படி மரங்கள் நம்ம வந்து கண்டிப்பாக வளர்க்கலாங்க. ஒன்றுக்கும் தனித்தனி முறைகள் இருக்குது, எளிமையானது, நான் திருப்பி சொல்கிறேன் எளிமையானது. இந்த டைமில் நம்ம வளர்க்கூடிய இது எல்லாமே இன்றைக்கி அதிகமான விலை போகக்கூடிய மரங்கள் சரிங்களா. முக்கியமானது உங்களோட நாவல், முக்கியமானது உங்கள் நாவல். இன்றைக்கி வந்து உங்கள் நாவல் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக, விருதுநகர் மாவட்டம், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தோட நாவல் பழம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அதை இன்னும் நான் நீங்கள் சிறப்பாக பண்ணணும். அது வந்து ஒரு சில பேர் பண்ணுறீங்க, நிறையா பேர்கிட்ட இல்லை, நிறையா உப்பு நிலங்களில் அதான் நல்லா வளரும். அடுத்த முக்கியமான விவசாயங்க 6 அடிக்கு 6 அடி சும்மா போட்டிருக்க காட்டில் நட்டு விட்டா 2 டன் மகசூல் வருங்க, 2 டன் மகசூல் வரும். நோகாமல் 70 நாளில் குறைஞ்சபட்சம் 75,000 ரூபாயில் இந்த 80,000 ரூபா குறைஞ்சபட்சம் சம்பாரிச்சிடலாம். அது எப்படி மதிப்பு கூட்டி சம்பாதிக்கலான்னு மதியம் பார்க்கலாம்.
ஆனா இது ஒரு நல்ல வழி. இது கிடைக்கக்கூடிய இடங்கள்ல இருந்து எல்லா விவரத்தையும் பார்க்கலாங்க. இதான் நான் சொன்ன மலை வேம்பு சவுக்கு இந்த பூ பிரச்சனை. இதை நான் மதியம் சொல்றேன். சம்மங்கி என்னோட பேருங்க, இது என்னோட பேரு, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கூட. யாருக்கும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஏதாவது கேள்வி கேட்கணும், உங்கள்கிட்டருந்து என்கிட்டருந்து ஏதாவது செய்திகள் வேணும் அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து ஃபோட்டோவில் கேளுங்க, வாய்ஸில் கேளுங்க, எழுத்துல கேட்கலாம், அல்லது நீங்கள் சாதாரணமாக கால் பண்ணால் கூட உங்களுக்கு இதில் எல்லா விவரங்களும் கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்குது. அந்த குழுக்களில் நீங்கள் நிறைய கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் அப்பப்போ பதில் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு. இதுதான் நம்பர், இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். ஹரி விவசாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய தகவலுக்கு.